பேத்திகளா, எப்படி இருக்கீங்க? ஆத்தா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அது எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குமா, நம்ம இந்த காட்டுக்கே ராஜா. அப்படி இருந்தாலும் நம்மளால இந்த காட்டு சேவல் கூறுவதை கேட்கையில பயமா இருக்கே. இது என்னடா வாழ்க்கை, டெய்லி இப்படி பயந்து பயந்து வாழ்றோமே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அப்போ ஒரு யானை அங்கிட்டிருந்து வந்துச்சாம். அந்த யானைகிட்ட இந்த சிங்கம் கேட்டுச்சான், யானை யானை, ஏன் இவ்வளோ கவலையா தெரியல அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த யானை சொல்லிச்சான், என் காதுக்கு பின்னாடி பாரேன், ஒரு குழம்பி பறந்துக்கிட்டே தெரியுது. இது வந்து என் காதுக்குள்ள நுழைஞ்சுன்னா நான் செத்து போயிருவேன். அதனால எப்பவுமே நான் கவலையோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போச்சான். அதுக்கு இந்த சிங்கம் நினைச்சான், இது என்னடாப்பா, நம்ம தான் கவலைப்படுறோம்டா, எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும் போல இருக்கே. நம்ம வந்து இனிமே கவலைப்படாம வாழணும், கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்ம வாழ்க்கையில இருந்த சந்தோஷத்தெல்லாம் தொலைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு எல்லா மிருகங்களுக்கும் ஒரு கவலையோட தான் வாழ்றாங்க, அப்படிலாம் வாழவே கூடாது. நம்ம வந்து எப்பவும் போல வர்ற சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். இது நினைச்சிட்டு அந்த சிங்கம் மறுபடியும் நல்லா ஒழுங்கா வாழ்ந்துச்சான். அது மாதிரி நம்ம கவலையே படக்கூடாது, பேரம்பேத்திகளா நீ என்னதான் சந்தோஷத்தோட வாழ்ந்து என்ஜாய் பண்ணுவீங்களா? குட் பை.